என்னோட கார்னிவோர் டயட் ஜேர்னியை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு 2 மாதம் கார்னிவோர் டயட்டில் இருந்தேன். இப்போ கார்னிவோர் டயட் முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆச்சு, எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மியூக்கஸ்லெஸ் டயட் முடிச்சதுக்கப்புறமா எப்படி ஒரு சில விஷயங்களில் நான் லைஃப்பில் அடாப்ட் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரியே கார்னிவோர் டயட் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சில விஷயங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. கார்னிவோர் டயட் முடிச்சதுக்கப்புறமாவும் எந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு தடவை சுகர் கிரேவிங் வந்துச்சு. கிரேவிங்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஆசை தான். ஏன்னா நான் ஒரு தடவை சாக்லேட்லாம் சாப்பிட்டேன். ஏன்னா நான் கார்னிவோரில் சுத்தமாக சாப்பிட்லான்னே தோணவே தோணாது, எடுத்தால் கூட சாப்பிட்லான்னு தோணாது. கார்னிவோர் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் சாக்லேட்டு வீட்டில் இருந்துச்சு. எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். சும்மா அதை எடுத்து ஒரு 4-5 சாப்பிட்டேன். நான் சரி ஒருவேளை கார்னிவோர் முடிச்சதுனால அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நான் அதுக்கப்புறமெல்லாம் எந்த இதுவும் இல்லாது. ஏன்னா சாக்லேட்டே சாப்பிட்றதுனால மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி தோணியிருக்கு, அந்த ஒரு ஏக்கம் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சாப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் எந்த இதுவும் தோணவே இல்லை. ஸோ அது ஜஸ்ட் ஒரு மனசில் இருந்த ஒரு விஷயந்தான், மற்றபடி எந்த இதுவும் இல்லை. பட் ஒரு விஷயம் நல்லா அப்சர்வ் பண்ணது என்னென்னா, கார்னிவோர் முடித்தாலும் நான் அதே மாதிரி தான் ப்ரோட்டீன் ஃபேட் நிறையாவே ஒரு 50% வந்துட்டு அசைவம் தான் சாப்பிட்ற சாப்பாட்டில். ஒரு 50க்கு மேலே தான் கார்ப், காய்கறிகள், பழங்கள், அரிசி, சார்டோ பிரெட், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கரெக்டான அளவு ப்ரோட்டீனும் ஃபேட்டும், அனிமல் ஃபேட், அனிமல் ப்ரோட்டீன் இருக்கிற வரைக்கும் கிரேவிங்லாம் எதுவுமே தோன்றதில்லை. ஏதாவது ஆசைகள் இல்லை, வெளில போனால் ஏதாவது புதுசான விஷயங்கள் பார்த்தா அந்த மனசுக்கு தோணும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான். ஆனால் அதுவே தோணி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற அளவுக்குலாம் எதுவுமே நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சாப்பிடவே இல்லை. நான் முன்னாடி சொன்னல அந்த சாக்லேட் வந்து ஒரு தடவை சாப்பிட்டேன்னு சொல்லி, அதுவுமே பார்த்தா கிரேவிங்னால் சாக்லேட் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசைனால் மட்டும் இல்லை, அந்த டைமில் சாப்பாடு கம்மியாக இருந்தது. அசைவம் சாப்பிட்டேன், ரைஸும் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஆனால் வயிறு அப்பவும் பசி இருந்தது. ஸோ அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியல. அதுவே கொஞ்சம் கறி இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்திருந்தாலும், இல்லை ரைஸ் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சாக்லேட் சாப்பிட்ருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ கார்னிவோர்லேருந்து வந்ததுனால, கார்னிவோர் முடிச்சதுனால கிரேவிங் வந்துருச்சுன்னு அர்த்தம் இல்லை. அப்போது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கு, ஆனால் அளவு சாப்பாடு இல்லை. அதுதான் விஷயம். நம்ம ரெகுலர் லைஃப்லேயே தேவையான அளவு கரெக்டான ப்ரோட்டீனும் ஃபேட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது அனிமல் ப்ரோட்டீன், அனிமல் ஃபேட், இதுதான் ஒரிஜினலான ப்ரோட்டீன், இதுதான் ஒரிஜினலான ஃபேட். ஸோ இதுங்க ரெண்டும் தேவையான அளவு இருக்கும்போது நமக்கு கண்ட விஷயங்களை சாப்பிட்றதுக்கான கிரேவிங்கே வராது. ஜிம்லேயும் ஒர்க் அவுட் அதே மாதிரியே தான் எனர்ஜி லெவல் இருக்குது, எதுவும் குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. கார்னிவோரில் ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க கார்பே இல்லாதனால எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. கார்னிவோரில் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஜிம்மில். அதே தான் இப்போயும் இருக்குது. ஒரு 50% மாதிரி கார்ப் நான் இப்போ சாப்பிட்றேன். அதுக்காக எனக்கு எதுவும் குறையவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. அதே மாதிரி செம்மையான பர்ஃபார்மன்ஸ் லெவல் இருக்குது. கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது இப்போ ஒன்றும் தூக்கம்லாம் வரல. முன்னாடி வந்துட்டு நான் கொஞ்சமாக ஒரு 2 சமோசா ஏர் ஃப்ரையரில் போட்ட சின்ன குட்டி சமோசா, ஒரு 4-5 சமோசா சாப்பிட்டதுக்கே பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு அப்படின்லாம் கூட சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்போது கார்னிவோர் இருக்கும்போது வெறும் ப்ரோட்டீன் ஃபேட், அனிமல் ப்ரோட்டீன், அனிமல் ஃபேட் மட்டும்தான் சாப்பிட்றதுனால அதுக்கேற்ற மாதிரி உடம்பு ரெடியாக இருக்கும். இந்த கொஞ்சோண்டு கார்போ உள்ளே போனாலும் உடம்பு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் அது செம்ம டயர்டாக்கி தூக்க வருது, இன்சுலினை தூக்கிடும் போல். ஸோ அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு 50% அசைவம் 50% சைவம்ன்ற இதில் சாப்பிட்றேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ வந்துட்டு உடம்பு அதுக்கேற்ற மாதிரி மெட்டபாலிசம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து மெட்டபாலிக் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்பு ஃபேட் கொடுக்கும்போதும் ப்ராப்பராகவே இயங்கும், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் கொடுக்கும்போதும் ப்ராப்பராகவே இயங்கும். ரெண்டில் எதை கொடுத்தாலும் அது கரெக்டாக எடுத்துக்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ ஆனால் இதுவே நம்ம நார்மலாக இருக்கும்போது, கண்ட விஷயங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நார்மலான ஒரு இதில் இருக்கும்போது அப்போது நமக்கு ப்ராப்ளம் இருக்குது. அது வந்து மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கார்னிவோரோ இல்லை ஒரு மியூக்கஸ்லெஸ் டயட்டோ அந்த மாதிரி போயிட்டு உடம்பு கொஞ்சம் ரெடி ஆனால் அது ஒரு மெட்டபாலிக் ரீசெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மெட்டபாலிசம் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நல்லா செம்மையாக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நமக்கு வேணுமான விஷயங்களை கரெக்டான அளவில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஜாயின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, காலிலலாம் எந்த சவுண்டு வர்றது இல்லை, ஒர்க் அவுட் பண்ணால் கூட நார்மலான விஷயங்களை கூட அப்படின்னு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அது கொலஸ்ட்ரால் தான் ரீசனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் தேடியும் பார்த்தேன் நெட்லேயும், ஆமாம் அதுதான் ரீசன். ஸோ கொலஸ்ட்ரால் தான் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கு போல். ஸோ நல்ல அனிமல் ஃபேட், நல்ல கொலஸ்ட்ரால் சாப்பிடும்போது ஜாயின்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு பெயினோ சின்ன சவுண்டோ எந்த இதுவும் இல்லை, செம்மையாக இருக்குது, ஒரு மாதிரி நல்லா ஃப்ரீயாக இருக்குது, ஒரு ஆயில் ஒரு லூப்ரிகேஷன் போட்ட மாதிரி இருக்குது, அது இருக்கிறதே தெரியாமல் செம்ம இதுவாக இருக்குது. மியூக்கஸ்லெஸில் இருக்கும்போது சவுண்டெல்லாம் வந்ததில்லை காலில் இருந்தெல்லாம், ஆனால் இதில் ஒரு ஃபீல் இருக்குது, ஒரு மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான ஒரு இதுவாக, அது வேறு லெவலில் இருக்குது. ஸோ கார்னிவோர்லேருந்து வந்த அப்புறமும் இப்போ நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஃபேட் நல்லா நிறையா ஃபேட் சாப்பிட்றேன், எல்லாத்துலேயும் பட்டர் நெய், ரைஸ் சாப்பிட்டா கூட கண்டிப்பாக பட்டரோ இல்லை நெய்யோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்றேன். இது ஆக்சுவலி இந்த பழக்கம் முன்னாடி நம்ம ஊர்லலாம் இருந்த ஒரு விஷயந்தான். தாத்தாலாம் சாப்பிட்டா நெய் ஊற்றிக்கோ நெய் ஊற்றிக்கோன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. அப்போ நமக்கு தெரியாது, நான் என்ன சரி அதான் காரமாக இல்லையா அப்புறத்துக்கு நெய் ஊற்றணும், நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. நான் உங்களுக்கு சொல்ல தெரியல என்ன ரீசன் அப்படின்றத, நான் இப்போ தான் தெரியுது. ஸோ சாப்பாட்டில் அந்த நெய் அப்படின்றது அந்த கொலஸ்ட்ரால் ஃபேட் அந்த அந்த அனிமல் ஃபேட், ஸோ இது உள்ளே வரும்போது உடம்புக்கு செம்மையாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வெண்ணெய் நெய் முட்டையில் இருக்க மஞ்சக்கரு அசைவத்தில் கறியில் இருக்கக்கூடிய கொழுப்பு இது எல்லாமே எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்தளவு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. ஜாயின்ஸும் சரி, நல்லா நம்மளோட மென்டல் ஹெல்த்தும் சரி, நல்லா ரிலாக்ஸ்டாக சூப்பராக ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்குது. சாரி, வீடியோ எடிட் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன்றது தெரிஞ்சுது. நான் இப்போ வந்துட்டு கார்னிவோர் இருந்த மாதிரி இப்போது ரெண்டே வேலை தான் சாப்பிட்றேன். அரிசி அசைவம் இதுக்கெல்லாம் சாப்பிடும்போதும் இதில் பார்த்தோன்னா மத்தியான சாப்பாடு அப்புறம் ஒரு சாயங்காலம் சாப்பாடு, அவ்வளோதான் ரெண்டே வேலை. ஸோ இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணிலாம் எதுவும் பண்ணலை, நார்மலாகவே சாப்பிடாமல் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அதுதான் இதுக்கு பசியும் இல்லை, நல்லா எனர்ஜி இருக்குது. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோதான் நான் சொல்லலாம்னு நினச்ச விஷயங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.